ஏய் வணக்கம் அன்பு நண்பர்களே. ஃபைனலாக வந்துட்டு ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்துட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறேன். ஸோ எஸ் அதோட பிளாக் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. 5-6 வருஷம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு கேல்குலேஷன் படி 6-7 வருஷத்துக்கிட்டே இருக்கும். ஃபேமிலி ஈவெண்ட்ஸில் அட்டன் பண்ணி, ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் இந்த சென்ஸ் இந்த மேரேஜ் ரிசப்ஷன், குழந்தைக்கு பேர் வைப்பது, காது குத்து உதவி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இப்படி பல வகையான மேரேஜ் ஐ மீன் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அல்லவா, அந்த மாதிரி எந்த ஈவெண்ட்ஸுமே நான் அட்டன் பண்ணல லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக. ஓகே, வை ஏன்னு எக்ஸாக்டாக ரீசன்லாம் தெரியாது, பட் இட் ஃபீல் கைண்ட் ஆஃப் ஆக்வர்ட் அல்லவா. நமக்கு வந்துட்டு இந்த ஃபேமிலி ஈவெண்ட்ஸில் அட்டன் பண்ணும்போது யாராச்சும் வந்து ஏதாச்சும் கேட்பாங்க, ஆன்சர் பண்ணும், ஒரு மாதிரி ஆக்வர்டு இல்லை கூச்சமாக இருக்கும். ஸோ அதனாலேயே நான் மோஸ்ட்டாக எந்த ஒரு இதுக்கும் போகாமல் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸில் போடுற சாப்பாடெல்லாம் அருமையாக இருக்கும். அது கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அதை வந்துட்டு நான் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாஸ் லைக் வெயிட்டிங், ஸோ ஓகே ஏதாச்சும் ஒரு இன்விடேஷன் மறக்கும் போயிட்டு நல்ல ஒரு கற்று கத்திடுவோம் என்று வெயிட் காத்து கொண்டிருந்தேன். நீங்கள் யாரும் நான் சோற்று மூட்டைன்னு நினச்சிடக்கூடாது, அதெல்லாம் இல்லை. ரொம்ப வருஷமாக சாப்பிடல ஃபங்க்ஷன் சாப்பாடு, அதனால் ஏங்கி போயிருந்தேன். ஸோ எஸ் ஐ வாஸ் பேசிக்கலி வெயிட்டிங் ஃபார் எனி மேரேஜ் ஆர் எனி ஈவெண்ட்ஸ். ஸோ ரீசெண்டாக எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதோட ரிசப்ஷனுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போக போகிறோம். ஸோ எஸ் இந்த ஈவெண்ட்டோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் ஃபேமிலி ஈவெண்ட்லாம் கிடையாது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ ஆக்வர்ட்னஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆக்வர்ட்னஸ் ஆர் ஷைனஸ் வாட் எவர் இட் இஸ், ஸோ யூ நோ த ஃபீலிங் ரைட். இன்ட்ரோவர்ட்டான உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஐயாம்மா இருங்க கல்விக்கு. ஸோ யா பேசிக்கலி ஆஃப்டர் 7 இயர்ஸ் ஒரு ரிசப்ஷன் போயிட்டுருக்கேன். ஸோ அதுதான் ஒய் நாட் ஒரு ப்ளாக் மேக் பண்ணலாமன்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஓகே கைஸ், போயிட்டு என்ன நடக்குது எது நடக்குதுன்றது பார்ப்போம். வாங்க போகலாம், வாங்க போவோம். ஆல் ரைட் நண்பர்களே, 1 ஹவர் வண்டி ஓட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் அங்கே போய் மண்டபத்தோட ரூட்டு தெரியல. ஸோ அதனால் அங்கே இருக்கிற பூவிக்கிற ஆயாக்கிட்ட ரூட்டை கேட்டு ஒரு வழியாக மண்டபத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஓடாத படத்தில் ஆள் இல்லாத மாதிரி அந்த ரிசப்ஷன் ஹாலே காலியாக இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோன்னு சொன்ன ரிசப்ஷன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் லேட்டாக 8:30 மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க. 1.5 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்த இடத்து விட்டு நகராமல் ஆக்கோட அதே பொசிஷனில் 1.5 மணி நேரம் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக அதை பண்ணி இதை பண்ணி 1.5 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி பொண்ணு மாப்பிள்ளையும் மேடைக்கு வந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜுக்கு வந்த உடனே உட்காந்தவங்களாம் டக்கு டக்குன்னு நினச்சி போய் ஏதோ கோவிலை பிரசாதம் கொடுக்குற மாதிரி லைன் ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காகடான்னு பார்த்தா கொண்டு வந்த மொய்க்கோரெல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்க தான். நான் உட்காந்த இடத்து விட்டு நகராமல் அதே பிளேஸில் உட்காந்துட்டு எங்கள் அம்மாவை மட்டும் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ இங்கே மொய்க்கவர் கொடுக்க லேட் பண்ணாங்கன்னா பந்தியில் இடம் பிடிக்க லேட் ஆயிரும். அதனால டக்கு டக்குன்னு மொய்க்கவர் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. ஒரு வழியாக மொய்க்கவர் அது இதெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து நேராக அப்படியே பந்தியில் சாப்பிட உட்கார போனோம். பந்தியில் போய் உட்காந்து 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ரோலை ஒரு டீ விட்டு இலையை போட ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஃபுட்டு என்னென்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாயாசம், பீன்ஸ் பொரியல், ஸ்வீட் கார்ன் பொரியல், கோபி மஞ்சூரி, சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் கீ ரைஸ், அப்பளம், அண்ட் தென் ஒயிட் ரைஸ், அது கூட பேலே சாம்பார், ரசம், மோர், இப்படி பல வகையான டிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் சாப்பாடுமே எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு. ஃபைனலாக அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு டைம் வந்துட்டு 8:45 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு டோலுக்கு போய் 35 ரூபா கொடுத்து டோல் டிக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ யா கைஸ், ரொம்ப வருஷம் கழித்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி அந்த ஃபீல் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய், டேக் கேர்.